Hi friends, welcome. Welcome back to Tamil Mithran. Now, let's see the latest news. What is Reliance Jio Fiber Home Broadband Preview Survey. Reliance Jio Preview சலுகைகள் தேர்வு செய்யப்பட்ட நகரங்கள்ல மிக விரைவில் வழங்கப்பட இருக்கிறதா ஜியோ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்களாமா என்னென்ன சேவைகள் என்னென்ன நகரங்கள் என்னென்ன ஆஃபர்கள் அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம் Reliance Jio ஓட 4G சேவைகள் கடந்த ஆண்டு அறிமுகமாகி இந்தியாவோட முன்னணி இடத்தை பிடிச்சிருந்தது இந்த நிலையில ஜியோவோட அடுத்த திட்டம் சார்ந்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமா வெளியாகி இருக்கு Jio Fiber Home Broadband சேவைய கடந்த ஆண்டு செப்டம்பர்ல ஜியோ அறிவிச்சிருந்தாங்க. Jio Fiber Home Broadband திட்டத்தில் மட்டும் உறுதி செய்யப்பட்ட நிலையில சேவைகள் சார்ந்த அறிவிப்பு எதுவும் வழங்கப்படல. இந்த நிலையில Jio Fiber Home Broadband சேவையோட சோதனைகள் முதற்கட்டமா வழங்கப்பட உள்ள நகரங்கள் Jio வாடிக்கையாளர்கள் சேவை மையம் பத்தி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. ட்விட்டர்ல இது சார்ந்த கேள்விக்கு பதிலளிச்சிருக்கிற ஜியோ ரிலையன்ஸ் ஜியோ ஃபைபர் ஹோம் பிராட்பேண்ட் சேவைய முதற்கட்டமா மும்பை டெல்லி அகமதாபாத் ஜாம் நகர் சூரத் மற்றும் வதோதரா உள்ளிட்ட நகரங்கள்ல துவங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதே போல மற்ற நகரங்கள்லயும் ஜியோ ஃபைபர் பிராட்பேண்ட் சேவைகளை வழங்குவதற்கு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது அப்படின்னும் அப்படி இருந்தா கூட எந்தெந்த நகரங்கள்ல வழங்கப்படும் அப்படிங்கறது குறித்து எந்த தகவலும் கிடையாது இதற்கு முன்னதா பாத்தீங்க அப்படின்னா ஜியோ ஃபைபர் ஹோம் பிராட்பேண்ட் சேவைகளை பயன்படுத்திய வாடிக்கையாளர்கள் பிராட்பேண்ட் வேகம் குறித்து பல முறை ட்வீட் பண்ணியிருக்காங்க அதன்படி 1 GBPS இணைப்புல 70 MBPS முதல் 100 MBPS வரையிலான வேகம் கிடைச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா கூட அதிகபட்சமா பூனேவில 743.28 MBPS வேகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க சேவையை துவங்கிய 90 நாட்களுக்கு இலவச சேவை வழங்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை கட்டணமா 4000 முதல் 4500 வரை செலுத்தணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது இந்த கட்டணம் ஜியோ ஃபைபர் ரவுட்டருக்கானது அப்படின்னு இந்த கட்டணம் திரும்பி வழங்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு ஜியோ ஃபைபர் கனெக்ஷன்கள் வீட்டு பயன்பாடு மட்டும் கிடையாதுங்க வர்த்தக ரீதியான சேவைகளுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு முகேஷ் அம்பானி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாரு இந்தியாவோட 100 நகரங்களை இணைக்கும் இந்த சேவை ஜியோ தளத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கூட இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான திட்டம் எதுவும் அறிவிக்கப்படல இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம தமிழ் மித்திரன் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க